அமெரிக்காவில் ஓர்பிகா என்ற பெண் வைத்திகர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு ஏன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என அந்நாட்டு ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் ஒரு சம்பவத்தை கூறுகிறார். ஒரு நாள் நான் வைத்தியசாலையில் இருந்தபோது ஒரு இஸ்லாமிய தாய்க்கு பிரசவ வலி வந்துவிட்டது. செய்வதறியாது அனைவருமே ஓடி திரிந்தார்கள். அந்த பெண்ணின் கணவர் என்னிடம் வந்து, என் மனைவி பிரசவ வலியால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார், ஏதாவது செய்யுங்கள் என பிரசவ அறைக்கு அழைத்தார். அதற்கு நான் சொன்னேன், என் டியூட்டி டைம் முடித்துவிட்டது, இதற்கு பிறகு ஒரு ஆண் வைத்தியர் வருவார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னது மட்டும்தான் தாமதம். அந்த பெண் அழவும் அலறவும் ஆரம்பித்தார். என்ன ஆண் வைத்தியரா, ஆண் வைத்திகரா, முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று சத்தம் போட்டு கதறவும் ஆரம்பித்து விட்டார். நான் ஆச்சரியத்தில் அவரின் கணவரை பார்த்தேன். அவர் சொன்னார், என் மனைவி என்னை தவிரவும் அவள் பெற்றோர் சகோதரர்கள் தவிரவும் அவளின் முகத்தை பார்க்க அனுமதிக்க மாட்டாள் என்று கூறினார். இதை கேட்டு எனக்கு ஆரம்பத்தில் சிரிப்பு தான் வந்தது. என்னுடைய முகத்தை எத்தனை ஆண்கள் பார்த்திருப்பார்கள், அதற்கு நான் வெட்கப்படவே இல்லையே. ஏன் இந்த பெண் இப்படி செய்கிறாள் என்று அவள் கணவரிடம் கேட்டுவிட்டேன். அதற்கு அந்த பெண்ணின் கணவர் சொன்னார், அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம் என்று. அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். இஸ்லாத்தின் மீது எனக்கு ஒரு அன்பு வந்தது. சில மணி நேரம் கழித்து குழந்தையும் பிறந்தது. நான் அந்த பெண்ணிடம் சொன்னேன், 40 நாட்கள் கழியும் வரை நீங்கள் உடலுறவு கொள்ளக்கூடாது. ஆனாலும் சில அமெரிக்கர்கள் உடலுறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இதனால் பல நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது. அதற்கு அந்த பெண் சிரித்துக் கொண்டே, அதைத்தான் இஸ்லாம் தடை செய்திருக்கிறதே சகோதரி என்று கூறினார். இதை பற்றியெல்லாம் இஸ்லாத்தில் கூறியிருக்கிறதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஆம் என்றார் அந்த இஸ்லாமிய சகோதரி. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஓர் பெண் வைத்திகர் அந்த அறைக்கு வந்து, உங்கள் குழந்தையை வலப்பக்கமாக சாய்த்து வளர்த்தாட்டிக் கொள்ளுங்கள், அது குழந்தையின் இதயத்துக்கு நல்லது என்றார். இதை கேட்ட அவர் கணவர், அல்ஹம்துலில்லா, இதைத்தான் நபி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் போதும் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று. அவர் சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, இஸ்லாத்தில் எல்லா விடயத்திற்கும் தீர்வு இருக்கிறதா என்று 1000 கேள்விகள் என் மனதில். ஒரு மாத காலம் வைத்தியசாலைக்கு விடுமுறை போட்டுவிட்டு ஒரு மதகுருவை சந்தித்தேன். அவரிடம் இஸ்லாத்தை பற்றி கேட்டேன். அவர் அழகான முறையிலே இஸ்லாத்தை பற்றி போதித்தார். குரானை படித்தேன், இஸ்லாத்தை ஏற்றேன், அல்ஹம்துலில்லா என்று கூறி முடித்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு இறைவன் ஹிதாயத்தை நாடிவிட்டால் அதை யாராலும் மறைக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. சுபஹான்.